வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்கள் எஃப்ரி ஃபேமிலி, நான் உங்கள் பிரவீன். ஹலோ ஃபைட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பிரவீன், என்ன கொஞ்ச நாளாக வீடியோ காணும் அப்படின்ற கேட்டிங்கன்னா ஆ, யூஸ்வலாக நமக்கு வந்து வாரம் வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரிஞ்சு கட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரி நமக்கு இந்த வாரமும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஐ பிலீவ் எவ்ரி திங் மேட் மீ மோர் ஸ்ட்ராங் அப்படின்றத நான் நம்புகிறேன். மேபி நீங்கள் இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் வந்து உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை நடந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் ஒன்றும் அதுக்கு பதட்டப்படவே தேவை கிடையாது. எவ்ரி திங் மேட் யூ மோர் ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு பி எஸ்டர்டே அப்படின்றத நீங்கள் நம்புங்க. எல்லாமே நடக்கிறது நன்மைக்குன்றத நம்புங்க, எல்லாமே சரியாயிடும். சரிங்களா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து அந்த ஆப்பிள் ஐஃபோனு, ஆப்பிள் லேப்டாப்பு இது மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் அதை வச்சுருப்பாங்க, அதை வச்சுருக்கவங்களும் ஒரு ரிச் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்படி தான் அந்த சொசைட்டியும் நம்மக்கிட்ட சொல்லி வச்சிருக்கு. அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? தம்பி வண்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் கிளவுட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறையா போஸ்ட்லாம் நிறைய மில்லியன் டாலர்ஸ் வந்து ரிலையன்ஸ் ப்ளஸ் ஆப்பிளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸில் வந்து அந்த மாதிரி கிளவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் என்ன கேட்டகரிக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றலாம் கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியா ஆப்பிள் ரீட்டைலருக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிளோட அஃபிஷியல் சைட்டுங்க, நம்ம எந்த தேர்ட் பார்ட்லேயும் போய் அப்ளை பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்க டேட்டுன்ற பார்த்தீங்கன்னா August 28, 2023. இந்த டேட் இன்றைக்கி தாயா அப்படின்ற மாதிரி தோணும். ஆமாங்க, இன்றைக்கி டேட்டில் தான் அந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிருங்க. இது ஒரு ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு இது வராது கிடைக்காது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் தயவு செஞ்சு விட்றாதீங்க. பேன் இண்டியா ஜாப், ஆல் ஓவர் இந்தியாவில் நிறையா இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல, நம்ம சென்னை இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அலாட் பண்ணலாம். தயவு செஞ்சு லொக்கேஷன் எங்கே இருக்குன்றத பார்க்காதீங்க, நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது தான் இங்கே முக்கியம். சரிங்களா, லாஸ்ட் எடுத்தோன்னே ஜாப் பற்றி ஒரு நாலு வார்த்தை நல்ல இதுமாதிரி சொல்லியிருக்காங்க, வேணால் அதுவும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம நேராக வந்து குவாலிஃபிகேஷனுக்கு போயிடுவோம் எடுத்தோன்னே. ஓகே, என்ன படிச்சிருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன எபிலிட்டிஸ்லாம் எங்கிட்ட வேணும் அப்படின்னு இந்த கம்பெனி கேட்குறாங்கன்ற கேட்டிங்கன்னா, எபிலிட்டி டு திங்க் குவிக் அண்ட் பர்ஃபார்ம் ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க் ஈவன் வித் இன் த சேஞ்சிங் கண்டிஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையோ ஏதோ வருதுன்ற பட்சத்தில் அதை குயிக்காக திங்க் பண்ணணும், அதுக்கு என்ன சொல்யூஷன்றத நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்கிட்டையுமே யூஸ்வலாக இருக்கிற ஒரு திங்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா கூட அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம்ல. இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நீ ஒண்டிய ஓட்டுரி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இல்லைங்க இல்லைங்க, லூஸ்ரா லூஸ் இல்லைண்ணே மென்டலி இல்லை. நம்மளே எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதுக்காக நான் சொன்னேன், சின்ன வரும்போது நாங்கள் நம்ம எப்படி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறோன்றத டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்குது. அது கரெக்டாக டிசைட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பர்டிகுலராக இதுதான் இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம்ல. யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான், அதை வந்து இங்கே ஒரு வேர்ட்ஸாக பார்க்கும்போது நமக்கு புதுசாக தெரியுது, அவ்வளோதான். ஜஸ்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் வெதர் கைடிங் பை எக்ஸாம்பிள் கோச் ஆன் த குரூப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சுட்டு வர்ற பையனுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்காது. அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, லீடர்ஷிப்ன்றது ஒரு குவாலிட்டி, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஆனால் அதை பற்றி ஒரு ஃப்ளோ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் குயிக் எவால்வேட்டிங் தி எவரி சுச்சுவேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலி வெளி டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேஷன் எக்ஸ்பர்ட் இஸ் அ டீம் இன்கிரெடிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்ஷூரிங் ப்ராடக்ட் டேக் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் சப்ளை செயின் அண்ட் கெட் டு த கஸ்டமர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆப்ரேஷன் சைட்டே இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு பொருளை, ஒரு வாட்ச் ஒன்று ஆர்டர் போடுறோம்னா அந்த வாட்ச் வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. இங்கேருந்து இந்த ஹப்புக்கு வரும், ஹப்பில் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு போகும், அவங்ககிட்டருந்து நேராக கஸ்டமருக்கு கொண்டு போய் ஒருத்தர் கொடுப்பார். ஸோ இந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறையா கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணிங்க, இது எல்லாமே க்ரூஷியல். அது கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. யூ கேன் மேனேஜ் த மீட்டிங் த மல்டிபிள் இன்வென்ட்ரி டெட்லைன்ஸ் ஈச் த வீக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உள்ளே போனதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், புதுசாகவும் இருக்கிறனால நமக்கு அதை பற்றி தெரியாது. தெரியாத விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. இன்வென்ட்ரி டெட்லைன்ஸ்னால் அதாவது அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். யூ ஆர் வில்லிங் டு அப்சர்வ் த கைலன்ஸ் அலவ் த செக்யூர் ஆக்சஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மூவிங் த்ரோட் த ஸ்டாக் ரூம் அப்படின்றது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம எவ்வளோ பத்திரப்படி டிஸ்பேட்ச் பண்ணுறோன்றதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள்.
கிளாரிட்டியோடு இருக்கணும், ஏன்னா அது அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல்ல. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம யூஆர் ஃப்ளூவெண்ட் இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ்னால் என்ன, ஆல் ஓவர் இந்தியாவில் லோக்கல் லாங்குவேஜ்னால் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேட்டிங்கன்னா, நமக்கு தமிழே போதும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நமக்கு லொக்கேஷன் செக்ரிகேட் ஆகும்போது நம்ம தமிழ்நாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற போது நமக்கு தமிழே எனஃப். மேபி நம்மகிட்ட இங்கிலீஷ் இருந்தாலும் ஒரு ஆடர் அட்வான்டேஜ், அவ்வளோதான் வந்துச்சா. அதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க. ஃப்ளெக்சிபிள் வித் யுவர் ஷெடியூல் அண்ட் வித் யுவர் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் நீட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஜாப் வந்து டைமிங் பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆனால் உங்கள் பிஸ்னஸை பொறுத்து தான். அதனால் வந்து நீங்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஜாப் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து பெரிய லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா அப்படின்றலாம் அவங்க கேட்கவே கிடையாது. இது ஒரு நான் கோடிங் ஜாப் அப்படின்றத சொல்லலாம். இது கோடிங்கே கிடையாது, இது வந்து அவர் ஆப்ரேஷன் ரிசர்ச்சரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். இல்லை பிரவீன், ஆனால் எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் அதுக்கு ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம். மேபி வந்து சப்ளை செயின் படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிச்சிருந்துருக்கலாம், நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துருந்தால் ஓகே இதுவே போதுமான, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும், நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை ஈஸியாக நம்ம கற்றுப்போம், எல்லாத்தையும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுவே போதுமானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, சப்மிட் ரெஸ்யூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். இந்த இடத்துல எந்த லொக்கேஷன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அடுத்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.